நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல எதிர்கட்சி ஒண்ணு சொல்ல ஆளுங்கட்சி ஒண்ணு சொல்ல அதுலயே மக்கள் வந்து குழம்பி போயிருக்கோம் நம்ம எல்லாருமே. இதுல வெயில் வேற சேர்ந்து அடிக்கிறதுனால இன்னும் ஒரு மாதிரி மண்டைக்குள்ள பயங்கரமா ஏதோ ஓடிட்டு இருக்கு. அந்த வெயில் டார்ச்சர் வேற தாங்க முடியல. ஆமா, ஒரு பக்கம் எல்லோ அலர்ட்டுங்கிறாங்க, ஒரு பக்கம் ரெட் அலர்ட்டுங்கிறாங்க. சென்னையில மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, இந்த காலை 11 மணி இருக்குல்ல, ஆமா, காலை 11 மணில இருந்து மதியம் 3-4 மணி வரைக்கும் உங்களுக்கு அவசியம் இல்லாத அத்தியாவசியமான பணிகள் எதுவும் இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, இல்ல அலுவலகத்தை விட்டு வெளியே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. காரணம், வெயில் அந்த அளவுக்கு தீவிரத்தன்மையா இருக்கு. நம்ம மழைக்காலங்களில் பொதுவா தொலைக்காட்சிகள் முன்னாடி உட்கார்ந்துட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற அலர்ட் விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருப்போம். அதே அளவுக்கு தீவிரமான ஒரு விஷயம் தான் இந்த வெயிலுடைய தாக்கமும், கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த அலர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் வரும். ஆமா, தண்ணி வந்து நிறைய குடிச்சுக்குங்க. நிறைய பேர் இந்த டெலிவரிலாம் கொடுக்குறவங்க எல்லாம் வெயிலே தான் அவங்களுக்கு வேலை. அதனால எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணத்துல தான் இருக்கும். ஏன்னா சென்னை மட்டும் இல்லாம வட மாவட்டங்கள் நிறைய இடங்கள்ல வந்து வெயில் வந்து உச்சம் தொட்டிருக்கு. வரலாறு காணாத வகையில ஊட்டியிலே வந்து வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ வெயில் ரொம்ப தீவிரமா இருக்கிறதுனால கேர்ஃபுல்லா இருங்க. நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிஞ்சு வாக்குப்பதிவு முடிஞ்சிட்டதுனால கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் போக போக வெயில் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்க. இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகள் குழப்பறாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த குழப்பத்தை கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கிறத ஷோக்குள்ள போய் பாத்துருவோமா? ஓகே, வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் வருண். நான் உங்கள் பிரேம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வரும் இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் வீடியோக்கள் வெளியாச்சு இல்லையா, அந்த வழக்கு தான் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குது. கர்நாடக அரசாங்கம் வந்து ஏற்கனவே இது தொடர்பான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்லாம் வச்சு ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருந்தாலும், குமாரசாமி என்ன சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்துல, ஏன்னா அவருடைய சொந்த அண்ணன் மகன், அவர் வந்து ஒரு பாலியல் வழக்குல சிக்கியிருக்காரு அப்படிங்கிறப்போ வந்து அவர் இந்த விஷயத்துல என்ன சொல்றாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. இன்னைக்கு அவர் வந்து செய்தியாளர் சந்திச்சாரு. இன்னைக்கு அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, நாங்க யாரையுமே பாதுகாக்க விரும்பல, நாங்க யாரையும் பாதுகாக்க மாட்டோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்னுடைய அண்ணன் மகனாக இருந்தாலுமே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை வந்து மாநில அரசாங்கம் எடுக்கலாம், அதுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய முழு சப்போர்ட்டை கொடுப்போம், கட்சி ரீதியாக என்ன பண்றது அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு ஒரு செயற்குழு கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. வருண், செயற்குழு கூட்டத்தில் என்ன முடிவெடுத்திருக்காங்க? என்னன்னா, அவர் ஏற்கனவே வந்து ஹெச்டி குமாரசாமிக்கும் ரேவண்ணாக்கும் ஒரு பனிப்போர் போயிட்டு தான் இருந்தது. அண்ணனுக்கும் தம்பிக்குள்ளயும் ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருந்தது. இப்ப என்ன சொல்றாருன்னா ஹெச்டி குமாரசாமி, இது வந்து ரேவண்ணா குடும்ப பிரச்சனை, இதுல தேவகவுடாவை இழுக்காதீங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி விலகி நிக்கிறாரு. கட்சியில எல்லா எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாம் என்ன கோரிக்கை வச்சிருந்தாங்கன்னா, ரேவண்ணாவையும் சரி அவரோட மகன் பிரஜ்வல் ரேவண்ணாவையும் கட்சியில இருந்து நீக்கணும், அவங்களால நம்ம பேரே கெட்டு போச்சு, வெளியே போவே முடியல. ஏன்னா எல்லா பக்கமும் கர்நாடகால பெண்கள் எல்லாம் போராட ஆரம்பிச்சு இருக்காங்க, நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, அதனால நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து சஸ்பெண்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணை வந்து போகட்டும், போனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த கட்ட முடிவெடுப்போம் சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரஜ்வல் ரேவண்ணா வந்து இங்க இருந்து கிளம்பி ஜெர்மனிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெளிநாட்டுல எங்கேயோ பதுங்கி இருக்காரு. அவர் கிளம்பி போறதுக்கு முன்னாடி நவீன் கவுடா அப்படிங்கிற ஒரு மேல ஒரு புகார் கொடுத்துட்டு போயிருக்காரு. என்னோட சில மார்ஃப்டு வீடியோஸ் வந்து இந்த மாதிரி சில பேர் பரப்பிட்டு இருக்காங்க, அதுல இருக்கிறது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிருக்காரு. போகும்போதே புகார் புகார் கொடுத்துட்டு போலீஸ்ல புகார் கொடுத்துட்டு கிளம்பியிருக்காரு. இப்போ அவங்க அப்பா வந்து அது மார்ஃபுடு இல்லை அப்படிங்கிறத அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ரேவண்ணா என்ன சொல்றாருன்னா, என்னோட மகனுக்கு எதிராக அந்த மாதிரி ஒரு சதி நடக்குது, இது வந்து 4-5 வருஷம் பழைய வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்ப ஏதோ ஒன்னு அங்க நடந்திருக்குங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு, அந்த வீடியோ உண்மைங்கிறத ஒத்துக்கிறாரு, பழைய வீடியோ பரப்புறாங்கிறது அவரோட வாதமா இருக்கு. அவர் மேலேயும் கேஸ் இருக்குல்ல, கேஸ் இருக்கு. ரேவண்ணா மேலையும் வந்து, ஏன்னா அவரும் பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணையில சில பேர் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க, அதை கேட்கும் போது பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அந்த ரேவண்ணா வீட்டுல சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற 6 பேருக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கதா ஒருத்தவங்க வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் தொல்லை கொடுப்பாரு, ரேவண்ணா அவரோட மனைவி இல்லைன்னா அவருமே வந்து எங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு, அதை வீடியோவாகவும் ஆக்கியிருக்காங்க. என்னோட பெண்ணுக்கு கூட அவங்க வீடியோ கால்லாம் பிரஜ்வல் வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு, ரொம்ப மிரட்டினாங்க அப்படிங்கிற இதெல்லாம் உண்மையெல்லாம் ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டு இருக்கு. ஒரு அரக்கனா தான் வந்து பிரஜ்வல் ரேவண்ணா இருந்திருக்காருங்கிறத இதெல்லாம் வச்சு புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்சம் வேகமா நடவடிக்கை எடுக்கணுங்கிறது கர்நாடகா மக்கள் மட்டும் இல்லாம இந்திய மக்களோட ஒரு கோரிக்கையுமே இருக்கு. பிரியங்கா காந்தி கூட நேற்று சம்பந்தமா பேசியிருந்தாங்க. பிரியங்கா காந்தி கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்றப்போ சொன்னாங்க, ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்குல தொடர்புடையவருக்கு ஆதரவாட்டு மத்திய உள்துறை அமைச்சரே வந்து பிரச்சாரம் பண்றாரு, இந்தியாவுடைய பிரதமரே வந்து பிரச்சாரம் பண்றாங்க. இப்போ வந்து அவருக்கு இந்தியாவில் இல்லைன்னு சொல்றாங்க, எங்கேயோ தப்பிச்சு போயிட்டு தான் சொல்றாங்க, இதெல்லாம் பிரதமருக்கே தெரியாதான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நம்பணும்
ஆமா, அந்த அளவுக்கு அவங்க ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கா இது பண்ணிருக்காங்க. குறிப்பா அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க, பெண்களுடைய தாலிகள் பத்தி பேசுறாங்க, வளையல் பத்தி பேசுறாரு மோடி. ஆனா வந்து ஒரு பாலியல் வழக்கு தொடர்புடைய ஒரு குற்றவாளி நாட்டை விட்டு வெளியே போயிருக்காரு, அவர் திரும்பி இந்தியாக்குள்ள வர்றது வரைக்கும் பெண்களுடைய பாதுகாப்பு பத்தி பெண்கள் வந்து மோடி கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவரு பதிவு பண்ணிருக்காரு. ஏன்னா மோடி வந்து பிரஜ்வல் ரேவண்ணாக்கு வாக்கு கேட்டிருக்காரு. ஆமா, அது கேட்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரஜ்வலுக்கு போடுற ஒவ்வொரு வாக்கும் என்னைய பலப்படுத்தும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வீடியோலாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. பட் அவர் அதை பத்தி எதுவுமே பேசல. பட் அமித்ஷா வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. ஆமா, அமித்ஷா வந்து இதுக்கு பதில் சொல்றப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து எப்பவுமே பெண்களுக்கு கூட தான் இருப்போம், பெண்கள் சக்தி அப்படிங்கறதுல வந்து பாஜக இன்னமும் உறுதியாக தான் இருக்குது. ஆனா இந்த விஷயத்துல நான் காங்கிரஸ் நோக்கி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், கர்நாடகாவில் இருக்கிறது என்ன அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம், இந்த விஷயத்துல காங்கிரஸ் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்குது அப்படிங்கிற மாதிரி பால அவங்க சைடு தள்ளி விடுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காரு. இதுல வெளியே நாடு தப்பிச்சு போயிருக்காருன்னா இப்ப வெளியுறவுத்துறைக்கும் அதுல பொறுப்பு இருக்கு. ஆமா, இன்னொன்னு, இவங்க பெண்களுக்கு ஒண்ணுன்னா முன்னாடி வந்து நிப்பாங்களாமா? ஆமா, நம்ம முன்னாடியே பாத்திருக்கோம், அந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் அப்பெல்லாம் வந்து நின்னாங்க, நம்ம நல்லா பார்த்தோம். ஆமா, இப்ப வந்து காங்கிரஸ் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கூட்டணியில இருக்காரு, இவருக்கெல்லாம் வாக்கு சேகரிச்சிருக்கீங்க, அவரை பத்தி என்ன பேசுறீங்கிறதா இருக்கு. ஆமா, பட் அதை பத்தி பேசாம பொதுப்படையா வந்து பேசிட்டு கிளம்பி இருக்காரு அமித்ஷா. இன்னொரு பக்கம் அமித்ஷா பத்தி பேசும்போது, அமித்ஷா வந்து ஆதித்ய தாக்கரே வந்து கலாய்ச்சிருக்காரு. என்ன சொல்லியிருந்தாரு அமித்ஷா பிரச்சாரத்துலனா, இங்க வந்து ஒருத்தர் ஒரு கட்சியை இழந்துட்டாரு, உத்தவ் தாக்கரே வந்து சிவசேனாவே இழந்தது காரணமே அவரோட பையன் ஆதித்ய தாக்கரேவோட லக் அவ்வளவு மோசமா இருக்கு, அன்லக்கிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரா. அதுக்கு ஆதித்ய தாக்கரே ஒரு பதில் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அப்படி சொல்றாரா, நானும் சொல்றேன்னு சொல்லிட்டு, இந்தியா உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிய தோல்வி அடைஞ்சது காரணமே அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷானா காரணம், அவர் தான் அன்லக்கி அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்த லக் அன்லக் பத்தி விஷயம் எல்லாம் பேசுறப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வரும், நேத்து பீகார்ல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு பிரச்சாரத்தை கிளம்பினாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கிளம்புறப்போ அவருடைய ஹெலிகாப்டர் அப்படியே புறப்படுறது இல்லையா, ஒரு மாதிரி நிலை தடுமாறி மேலெழும்பாம தரையிலேயே ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு விபத்து நிகழ்ற மாதிரியான ஒரு சம்பவம் வந்துச்சு. ஆனா நல்வாய்ப்பு அப்படி எதுவும் நடக்கல, விமானம் வந்து இதாயிடுச்சு, டேக் ஆஃப் ஆயிடுச்சு போயிடுச்சு. பட் இது சம்பந்தமா, ஏன்னா உள்துறை அமைச்சர் பயணிக்கக்கூடிய விமானம் இல்லையா, சோ அதனால அது சம்பந்தமான விசாரணைகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஆமா, அது வீடியோ கூட எடுத்திருப்பாங்க போல, யாரோ அந்த வீடியோ எல்லாம் வந்து வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. பட் நல்ல விஷயம் என்னன்னா, எந்த பிரச்சனையும் இல்ல உள்துறை அமைச்சருக்கு. வருண், தேர்தல் பிரச்சாரம்லாம் ஒரு பக்கம் களைகட்டிக்கிட்டு இருக்குது. இந்த தேர்தல் பிரச்சாரத்துல காங்கிரஸ் சார்பாட்டு பாஜக மேல வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கடந்த 10 ஆண்டுகாலமா ஆட்சியில இருக்கீங்க, அந்த 10 ஆண்டுகால ஆட்சியில செய்யறத பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ், இந்திரா காந்தி, நேரு வரைக்கும் தான் போறீங்களே தவிர, இந்த 10 ஆண்டுல நடக்கிற விஷயங்கள்லாம் பத்தி உங்க பிரச்சாரத்துல எதுவும் பேசுறதுக்கு காணுமே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியா முன் வச்சுட்டே இருந்தாங்க. அவங்க காங்கிரஸ்காரங்க ஒழுங்கா நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன், 10 ஆண்டுகள்ல அவர் செஞ்ச ஒரு விஷயத்தையே 10 இடத்துல சொல்லிட்டாரு, ராமர் கோயில் கட்டியிருக்கோம். ஆமா, மக்கள் எல்லாம் திருப்தியா இருக்காங்க. அந்த வரிசையில இன்னொரு விஷயத்த பத்தியும் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது டிமானிடைசேஷன் இல்ல, அது போன தேர்தலுக்கானது. இந்த தேர்தல் போன தேர்தல ஒட்டி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், மறக்க முடியுமா? ஆமா, சோ அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பத்தி தான் இப்ப கர்நாடகாவில் நடந்த பிரச்சாரத்துல மோடி பேசியிருக்காரு. அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு புல்வாமா அட்டாக் நடந்துச்சு, அதை தொடர்ந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்குது, பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை வந்து அழிச்சோம். இந்த சம்பவம் வந்து இரவுல நடந்தாலுமே முதல்ல இந்த சம்பவத்தை வந்து உலகுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வர்றப்ப, முதல்ல உலகத்துக்கெல்லாம் சொல்லக்கூடாது, சம்பந்தப்பட்ட பாகிஸ்தானுக்கு முதல்ல தகவலை சொல்லணும், பாகிஸ்தானுக்கு தகவலை சொல்லிட்டு அதுக்கப்புறமா உலகத்துக்கு தகவலை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நான் எடுத்தேன். முடிவை நான் எடுத்தது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு தகவலை சொல்றதுக்கான பணிகளை தீவிரப்படுத்த சொன்னேன். ஆனா உடனடியா பாகிஸ்தான்காரங்களை ரீச் பண்ண முடியல. அதனால என்ன பண்ண, இந்த தகவலை வெளியுலகத்துக்கு சொல்றதை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பாகிஸ்தானுக்கு தெரிவிச்சு, அதுக்கப்புறமா இந்த உலகத்துக்கே நாங்க இந்த சம்பவத்தை தெரிவிச்சோம். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நாங்க யாருடைய முதுகுக்கு பின்னாடியும் மறைஞ்சிருந்து செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாமே நேருக்கு நேர் நாங்க செஞ்சிருவோம். ஏன் அப்படின்னா, இது மோடியின் நியூ இந்தியா அப்படிங்கிற மாதிரி பஞ்செல்லாம் வச்சு பேசியிருக்காரு. ஓ சரி, ஓகே, அந்த அதே அங்க யூஸ் பண்ண அந்த 56 இன்ச் எங்கிட்ட சீனா பக்கம் திருப்பினாருன்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா அதுல இன்னொரு விஷயம், அந்த இவ்வளவு பண்ணியிருக்காரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குங்கிறதுக்கு அவர் சொல்றாரு, அதுக்கு அந்த புல்வாமா வீரர்கள் 40 பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த விமானம் எல்லாம் கிடைச்சிருந்தா இந்நேரம் வந்து அந்த சம்பவமே நடந்திருக்காரு. அது ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பிரதமர் மோடிக்கு ஒரு பிரச்சனையா இருந்தது, அந்த வழக்கு அவர் வந்து 6 ஆண்டுகள் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த
ஹேட்டட் ஸ்பீச் பத்தின சம்பவங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஓரளவுக்கு பெரிய கான்ட்ரவர்சியை உருவாக்குன ஒரு விஷயம் அது. அந்த வகையில் இது தொடர்பாட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. அவர் அவருடைய வெறுப்பு பேச்சு காரணமாக அவர் வந்து தேர்தலில் போட்டிடுறதுக்கு ஒரு 6 ஆண்டுகள் வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு வந்தப்போ இல்லை அவருடைய கருத்து வந்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஓகே, டெல்லி நீதிமன்றம் உயர்நீதிமன்றமா? ஓகே, டெல்லியில் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், தேர்தல் ஆணையம் 29ஆம் தேதி காலையில 11 மணிக்குள்ள விளக்கம் கொடுக்கணும்னு ராகுலுக்கும் அதாவது காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதுல என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப என்னன்னா ரெண்டு தரப்புமே, அதாவது காங்கிரஸ் தரப்பும் சரி பிஜேபி தரப்பும் சரி, எங்களுக்கு கூடுதல் அவகாசம் வேணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துல கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேர்தல் 7ஆவது கட்டம் முடியறது வரைக்கும் அந்த கூடுதல் அவகாசம் நீட்டிச்சுட்டே போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை காங்கிரஸ் மட்டும் புகார் வந்துருச்சுன்னா இந்த அவகாசம் நீட்டிச்சிருக்க மாட்டாங்கன்னு காங்கிரஸே சொல்றாங்க, நம்ம எதுவும் சொல்லல, காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க. ரெண்டு பேருக்கும் அந்த ஹேட் ஸ்பீச்சுக்கு வந்து விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து பிரதமர் மோடி வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி என்டிஏ கூட்டணியை இந்தியா கூட்டணியால எதிர்கொள்ள முடியல, அதனால போலி வீடியோக்கள்லாம் பரப்பிட்டு இருக்காங்க சமூக வலைதளத்துல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எந்த வீடியோவை அவர் சொல்றாரு அப்படின்னா, நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், அமித்ஷா வந்து இந்த மாதிரி பேசியிருந்தாரு. அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட அப்படியே வந்து எடுத்துருவோம், கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு தெலுங்கானால. அதை வந்து அப்படியே வேற மாதிரி ஒட்டுமொத்தமா இடஒதுக்கீட இருக்காதுங்கிற மாதிரி வீடியோ எடிட் பண்ணி அதை பரப்பிட்டு இருந்தாங்க. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், இதுல டெல்லி போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை வந்து எக்ஸ் தளத்துல தெலுங்கானா முதல்வர் அனுமலால் ரேவந்த் ரெட்டி அவருமே வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அதனால வந்து அவருக்கும் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அவர் உட்பட 5 பேருக்கு தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு டெல்லி போலீஸ். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1ஆம் தேதிக்குள்ள நீங்க ஆஜராயிடுங்க, அதுவும் உங்களோட போனு லேப்டாப் எல்லாம் மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க, நாங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அவரோட போன்ல பெகாசஸ் இன்னும் வைக்கல போல, அதனால வந்து சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு ரேவந்த் ரெட்டி, இல்ல இல்ல நான் வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், முன்னாடி வந்து ஈடி ஐடி ஐடி சிபிஐ எல்லாம் வச்சு மிரட்டிட்டு இருந்தாங்க, இப்ப அதுல டெல்லி போலீஸையும் மோடி சேர்த்துட்டாரு போல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்டே மத்திய உள்துறை அமைச்சகத்துல இருந்து தான் கொடுத்துருந்தாங்க. உள்துறை அமைச்சரே இப்படி பண்ணிட்டாங்க, நடவடிக்கை எடுங்கன்னு உடனே டெல்லி ஸ்பெஷல் பிரான்ச் வந்து அதுல வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. பாக்கணும் ரேவந்த் ரெட்டி என்ன பண்ண போறாங்க. நேற்றுக்கே ஒரு விஷயம் பார்த்தோம், என்ன அப்படின்னா, எலான் மஸ்க் வந்து இந்தியா வரதா இருந்துச்சு, அதுக்கான டேட் எல்லாமே குறிக்கப்பட்டது, ஆனால் கடைசி நேரத்தில் டெஸ்லா சம்மந்தப்பட்ட சில பணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பயணத்தை வந்து அவர் ரத்து பண்ணிட்டாரு. ஆமா, அதோடு அது நின்றுருந்தா பரவாயில்ல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சைனாவுக்கு திடீர்னு ஒரு பயணம் மேற்கொண்டாரு. இதை வந்து இந்தியா அரசியல்லையுமே வந்து ஒரு கேள்விகளை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ட்விட்டரில் இது சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. பாருங்க, எலான் மஸ்க் வந்து முதல்ல இந்தியா வரேன்னு சொன்னார், இங்கே வந்து பிரதமர் மோடியை சந்திக்கிறதாவும் அவர் சொல்லியிருந்தாரு, இந்த சந்திப்புக்கு அப்புறமாட்டு இங்க வந்து ஒரு பெரிய தொழிற்சாலை எல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு கனவெல்லாம் இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் அவர் ரத்து பண்ணிட்டு திடீர்னு அவரு சைனா பக்கம் போயிட்டாரு. அங்க வந்து ஆள் இல்லா கார்கள் பத்தின ரிசர்ச் சம்பந்தமா சைனால சில ப்ராஜெக்ட்ஸ்கள் தொடங்க இருக்கிறதாலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. சோ இவ்வளவு விஷயங்கள், இங்க வரேன்னு சொன்னது, இங்க அதுக்கப்புறம் வராம சைனா போனது, இங்க பிரதமரை சந்திக்கிறேன்னு சொன்னது, இந்த பிரதமரை சந்திக்காம சீனா பிரதமரை சந்திச்சது, இது எல்லாமே வந்துட்டு தேர்தல் காலத்துல ரொம்ப முக்கியமானதா ஒரு விஷயமா இருக்குது, இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சிதம்பரம். அதாவது நாங்க ஆட்சிக்கு வர போறோங்கிறதுனால மோடியை மீட் பண்ணலாங்கிற மாதிரி அவர் வந்து மீன் பண்ணிருக்காரு. நம்பிக்கை, அவர் வந்து நம்பி கையை நம்பிருக்காங்க, பாப்போம் எவ்வளவு சீட்டு வராங்கட்டு. இன்னொரு பக்கம் வந்து அசாம்ல வந்து ஒரு வீடியோ வந்து வைரலா எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்கு, எல்லா மாநிலத்திலயும் பரவிட்டு இருக்கு. அசாம்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டு 5 ஓட்டு ஒரே வேட்பாளருக்கு, பாஜக வேட்பாளருக்கு ஒருத்தர் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலி நமக்குமே சில நேயர்கள் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. சரி, அந்த வீடியோவுக்கு இப்ப அங்க அசாம்ல கரீம்கஞ்ச் அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லி, என்னன்னா அது மாக் போல் காலையில வந்து தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணோம், அதுல வந்து அவர் 5 ஓட்டு போட்டு பார்த்தாரு, அது எல்லாமே டெலிட் பண்ணிட்டு தான் வந்து நடத்திருக்கோம் தேர்தல் நேர்மையான முறையில நடந்திருக்கு அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் காங்கிரஸ்ல இருந்து அதை போட்டுட்டு இருக்காங்க அந்த வீடியோஸ். இ பாஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். கொரோனா 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 டைம்ல வந்து நமக்கு இ பாஸ் எல்லாம் கொடுத்துதான் வெளியூருக்கே போக வேண்டியதா இருந்துச்சு. இப்ப திரும்பியும் அந்த இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்த சொல்லி உயர்நீதிமன்றத்துல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு வழக்கை வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றம். அதுல வந்து நீலகிரியோட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர், அதே மாதிரி திண்டுக்கலோட மாவட்ட ஆட்சியர் எல்லாம் வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க காணொலி வாயிலா. அப்போ வந்து அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அளவு கடந்து நிறைய வாகனங்கள் இப்ப ஊட்டிக்கும் கொடைக்கானல்
பாதிப்புகளுக்கும் வந்துட்டு இருக்கு. இதனால கோடைக்காலம் கோடைக்காலம் சுற்றுச்சூழலுக்கும் வனவிலங்குகளுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. சோ அதை கேட்ட நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமே இ பாஸ் நடைமுறையை கொண்டு வாங்க, மே 7ஆம் தேதியில இருந்து ஜூன் 30ஆம் தேதி வரையும் வர்றவங்களுக்கு எல்லாம் இ பாஸ் கொடுங்க, அந்த இ பாஸ் கிடைச்சவங்க மட்டும்தான் மேல வரணும் மலை மேல, கிடைக்காதவங்க உள்ளூர் வாசிகளுக்கு இதுல இருந்து விலக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பேர் வராங்க என்ன பண்றாங்கிறதெல்லாம் கண்காணிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வர்றதுனால சோ இ பாஸ் நடைமுறை திரும்பியும் வந்திருக்கு. இதை வந்து இந்தியா முழுக்க இருந்து வர்றதுனால எல்லா இந்தியா முழுக்கவே இதை விளம்பரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்க இருக்க அடிக்கிற வெயிலுக்கு முதல்வரே அங்க போய் கொடைக்கானல்ல இருக்காரு, அவர் மக்கள் போகணும்னு நினைக்கும் போது இ பாஸ் போட்டாங்களேன்ட்டு ஒரு அவர் அதுக்கு முன்னாடி வந்துருவாரு, மே 4 வந்துருவாரு அவர் வந்துருவா, அவருக்கு ஆனா இ பாஸ் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து இப்படி ஒரு நடைமுறை வந்திருக்கு திரும்ப. ஆமா, அதே மாதிரி நீதிமன்றம் சொன்னீங்க இல்லையா, நீதிமன்றம் வந்து இந்த கோடை விடுமுறையை ஒட்டி இப்படி ஒரு இ பாஸ் உத்தரவு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஆமா, அதே கோடை விடுமுறை நீதிமன்றத்துக்கும் இருக்கு இல்லையா, அதனால இந்த சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கிளை இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்குமே ஆன கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த கோடை விடுமுறை அப்படிங்கிறது நாளையில இருந்து மே 1 ஆரம்பிச்சு ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு வாரத்துல 2 நாட்கள் அவசர வழக்கு மட்டும் விசாரிக்கப்படும். அது எந்தெந்த வாரம் எந்தெந்த நீதிபதிகள் இருப்பாங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. வரும் எல்லாருக்கும் கோடை விடுமுறை இருக்குது இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா வந்து உச்ச நீதிமன்றமும் கோடை விடுமுறை விடுவாங்க. ஒருத்தர் வந்து ஜாமீனுக்காக அங்க வேற கேஸ போட்டு வந்திருக்காரு. சரி, இன்னும் சில வழக்குகள் சென்னை சிறப்பு நீதிமன்றத்துல வந்து விசாரணை நடந்துட்டு இருந்தது. இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும், எனக்கு எனக்கு எதிரான வழக்கை வந்து நீக்கணும் நீங்கன்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு ஹெச் ராஜா. அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, நீங்க தான் அதை போட்டதா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ட்ரெண்டிங்கா சொல்லியிருப்பாருன்னு மட்டும் தெரியும். இல்ல, அட்மின் சொல்லியிருப்பாருன்னு நம்ம நினைக்கலாம். இல்ல இல்ல, நான் தான் போட்டேங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்களாம், ஒத்துக்கிட்டீங்கல்ல எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க மனுவை. சென்னை அந்த சிறப்பு நீதிமன்றத்தும் 3 மாசத்துக்குள்ள இந்த வழக்கை முடிக்கணும் விசாரணைய அப்படிங்கிற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. ஓகே, சரி. அந்த கோயம்புத்தூர்ல வாக்குப்பதிவு எல்லாம் தள்ளி வைக்கணும்னு ஒரு கோரிக்கை வந்துச்சு, அது என்னாச்சு? ஆமா, அந்த மிஸ்ஸிங் வழக்கு எங்க வாக்கெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க. ஆமா, அதுல வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த மனுவையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், நீங்க செக் பண்ணலையா அவங்க பேரை, எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சோன்னுதான் வந்து பண்ணுவீங்களாங்கிற கேள்வி மக்கள்கிட்டே இருந்தது. அப்ப உயர் நீதிமன்றம் சும்மா விடுவாங்களா? இதையும் வந்து தள்ளுபடி, கோடை விடுமுறைக்கு முன்னாடி ஒரே தள்ளுபடி தள்ளுபடி கிளம்புங்க நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. சிறப்பு. சரி, கோடை பத்தி பேசுறப்போ மிக முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசாம இருக்க முடியாது, மாம்பழம். சோ மாம்பழம் பத்தி ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்காரு. மாம்பழம் இப்ப அந்த பக்கம் போயிட்டது, அந்த பக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, காட்டாயி அவங்களுக்கு வட மாவட்டங்கள்ல மாம்பழங்கிறது ரொம்ப முக்கியம். சீசன்ல சொல்றேன், கோடை சீசன்ல மாம்பழம் எப்பவுமே ரொம்ப இதா. இந்த வாட்டி இந்த கோடை வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா, அதனால எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு இந்த மாதிரி தர்மபுரி, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, சேலம், இதெல்லாம் தான் மாம்பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது எனக்கு வேற மாதிரி புரியுது. சரி, ஓகே, மாம்பழம் மாம்பழம் சாப்பிட்ற மாம்பழம் ஓகேங்களா, அந்த மாம்பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். இங்க வந்து கோடை காலம் ரொம்ப அதிகமா இருக்குது, போதுமான அளவு தண்ணி இல்ல. இந்த தண்ணி இல்லாததுனால என்ன ஆகும்னா, விளைச்சல்ல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இங்க இருந்து மாம்பழ கூழ் உற்பத்தி பண்ணி எத்தனையோ நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு கூடவே லிங்க் பண்ற ஒரு விஷயம். ஓகே, மாம்பழ கூழ் அப்படின்னு, அதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப போதுமான தண்ணி இல்லாததுனால ரொம்ப சிரமப்படுறாங்க விவசாயிகள் எல்லாம். டிராக்டர்ல தண்ணி எடுத்துக்கிட்டு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கோடை காலம் அப்படிங்கறதுனால ஒரு டிராக்டர் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு, விலையும் ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால நான் வந்து டெல்டா காரன் முதல்வர் சொல்லிட்டு மட்டும் இருந்தா பத்தாது, இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்து மாம்பழ விளைச்சலை, அதாவது கூட்டணியில இருக்கிறோமோ இல்லையோ, இந்த விளைச்சல் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னவா இருந்தாலும் சேலத்துக்காரர் இல்லையா, மாம்பழம் பத்தி பேசாம இருக்க மாட்டாரு. நீங்க டெல்டா காரர்னா சேலத்துக்காரர் இருக்காரு. ஓகே, மாம்பழ பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் பேசணும் தான். ஆனா வந்து அதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் இங்க போயிட்டு இருக்கு. போதைப் பொருள் ஒரு எதிர்கட்சியா என்ன செயல்பட்டாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திமுக வந்து சில விஷயங்கள்ல அலட்சியமா இருக்கிறது காரணம் வந்து, எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும்பா, நீ வேற மாம்பழ சீசன்ல கிடைக்காட்டி கஷ்டம். ஆமா, அதான் வந்து கல்லு வச்சு பழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாயிருக்காரு போல. சரி, ஓகே, எடப்பாடி வந்து இதை அறிக்கையை சொல்லியிருக்காரு, பார்ப்போம் பார்ப்போம். வரும், இந்தியா கனடா உறவு விஷயம் இருக்கு இல்லையா,
அதில் ஏற்பட்ட விரிசல் இதெல்லாமே கடந்த காலங்களாக ரொம்ப சீரியஸாகவே விவாதிக்கப்பட்டது. இப்போ அந்த விஷயத்தில் இன்னொரு அப்டேட் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் ஒரு சீக்கிய விழா நடக்குது. அந்த விழாவில் அங்களுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கலந்துக்கிறாரு. அந்த மேடையில் அவர் இருக்கிறப்போவே காலிஸ்தானுக்கு ஆதரவான கோஷங்கள் அங்கே எழுப்பப்பட்டிருக்குது. இது தொடர்பான வீடியோக்கள்லாம் சமூக வலைதளங்களில் வெளியாயிருக்கு. இது வந்து இந்திய தரப்பை மிகவே அப்செட் ஆகியிருக்கு. அதனால இந்திய அரசு என்ன பண்ணிருக்குன்னா, இந்தியாவில் கூட கனடா தூதர் இருக்கார்ல, அவரை கூப்பிட்டு அவங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி காலிஸ்தான் ஆதரவான கோஷங்கள்லாம் எழுப்பப்பட்டிருக்கு, இதெல்லாம் என்னன்னு பாருங்க. ஏற்கனவே இந்தியா கனடா உறவு வந்துட்டு சரியா இல்லை, இந்த விரிசல வந்து இது மேலும் மேம்படுத்துற விஷயமா இருக்குது, அதனால இதெல்லாம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இந்திய அரசாங்கம். ஆமா, ஏன்னா ட்ரூடோ அந்த இதுல காலிஸ்தான் ஜிந்தாபாத்னு கத்திட்டு இருந்த இடத்துல என்ன பேசியிருக்காருன்னா, பன்முகத்தன்மை தான் நம்ம கனடாவுக்கு ஒரு பலம்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சீக்கியர்களோட உரிமைகளை பாதுகாப்போம் எல்லாம் பேசணும்னு இன்னும் கோபமாயிருக்காங்க. ஏற்கனவே கனடால வந்து ஹர்தீப் சிங் நிஜாருங்கிறவர் வந்து கொலை செய்யப்பட்டாரு. இன்னொரு பக்கம் அமெரிக்கால அதே மாதிரி காலிஸ்தான் பிரிவினைவாதி, காலிஸ்தான் தீவிரவாதினே இந்தியாவால வந்து அறிவிக்கப்பட்டவர் தான் வந்து குர்பத்வந்த் சிங் பன்னூன். அவரும் வந்து ஒரு கொலை செய்ய போறாங்கன்னு ஒரு பிளாட் வந்து போட்டிருக்காங்க, ஒரு ஸ்கெச் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு நிறைய செய்தியெல்லாம் வந்துச்சு. இப்போ அதுல வந்து வாஷிங்டன் போஸ்ட் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரா ஏஜென்ட் விக்ரம் யாதவ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்கெச் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு, பண்ணுன்னா கொலை பண்றதுக்கான அந்த வேலையெல்லாம் அங்கதான் அங்கிருந்து அவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி பேரோட குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சமந்த் கோயல்ங்கிற அந்த தலைவர் வந்து ராவோட சீஃப் தான் அதுக்கு பர்மிஷன் எல்லாம் கொடுத்துருக்காருன்னு அதை வேற சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியா, இதுவும் இந்திய வெளியுறவுத்துறையை கோபப்படுத்தியிருக்கு, அதெல்லாம் வந்து மறுத்திருக்காங்க. இப்போ ஒரு மாதிரி சர்வதேச அளவுல திரும்ப ஒரு பிரச்சனை நாம என்ன பண்ணாலும் குறை சொல்றதுக்கு நாலு பேர் இருப்பாங்கன்னு சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதுல ரெண்டு பேர் எங்க அம்மா அப்பான்னு. அவரே என்ன சுத்தி சுத்தி வருவாராம், அப்புறம் அவரே வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லுவாராம் அப்படின்னு சொல்லிட்டு சன் வந்து மக்களை பார்த்து சொல்லுது. ஆமா, முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி தான் வெயில்ல சூடா டீ சாப்பிடுறதும். விரல்ல தான் மை இருக்கே, நீ எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுற? ஒரே ஒரு ஓட்டு தான் போட முடிஞ்சது, அதனாலதான். இதோ வந்துட்டேன். கமிங் டு தி ஃபைனல் செஷன். ஆமா, விருது வந்து இன்னைக்கு நம்ம பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சூரியனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ, சன்னுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல வந்தேன். மை சன் காட்டு காட்டுன்னு காட்டிட்டு இருக்கு, பட் ஆனா ஆட்டி படைச்சிட்டு இருக்குல்ல, நம்ம போட்டு ஒரு மாதிரி மாத்திட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து பிரதமர் மோடி அவர் வந்து சுத்தி சுத்தி சோதனையா வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வழக்கு போடுறாங்க அவர் பேசினது தப்புன்னு, எதிர்கட்சிகள் அவர் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்ப கூட்டணி கட்சியில இருந்த ஒரு ஆளே தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டாப்ல, ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு. அவரோட ஃபீலிங் எப்படி இருக்கும்னா, என்னை சோதிக்கிறாங்களே, எல்லாருமே சோதிக்கிறாங்களே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுவாரு. இது நமக்கு கூட பொருந்தும், அரசியல்வாதிகளும் சரி இந்த வெயிலும் சேர்ந்து நம்மள சோதிச்சுட்டு இருக்கு. ஸோ பிரதமர் மோடிக்கு வந்து சோதிக்கிறாங்களே அப்படிங்கிற விருதை கொடுத்துட்டு நம்ம கிளம்புவோம். நாளைக்கு வந்து உழைப்பாளர் தினம். எஸ், நம்ம எல்லாருக்குமே வாழ்த்துக்களை நம்மளும் சொல்லிக்கிட்டு அவங்களுக்கும் சொல்லிட்டு நிச்சயமா. ஆமா, நம்ம வந்து கிளம்பலாமா? கிளம்பலாமா. நன்றி, வணக்கம்.